ஏ அகிலா, எப்போ வந்த? இப்பதான். எனக்கு கொஞ்சம் காஃபி போட்டு தரியா? என்ன மூடாஃபா? இல்லனா காஃபி போட்டு கொடுன்னு நீயா கேட்க மாட்டியே? இப்பெல்லாம் யார நம்புறது, யார நம்ப கூடாதுன்னு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. யாரை நம்பினா யாரு மோசம் பண்ணாங்க? எனக்கு தெரிஞ்சு ஜீவாவை ஏமாத்த மாட்டாரு. இதுக்குதான் அன்னைக்கே பெங்களூர் போலான்னு சொன்னேன். ஆனா நீ அந்த வேலை இந்த வேலைன்னு ஏதோ காரணம் சொல்லி போஸ்ட்போன் பண்ணிக்கிட்டே இருந்த. இப்போ பெங்களூர் போறதுக்கு டிக்கெட்ஸே கிடைக்க மாட்டேங்குது. வெக்கேஷன் டைமா? எப்படியும் டூ டேஸ்ல கேட்டிருக்கேன். நான் அதை பத்தி சொல்லடி. எனக்கு இப்ப தோணுது, என்னடி சொல்ற? பின்ன என்னடி? அந்த ஸ்டெல்லாவை ஒப்பிடுச்சு மலையில இருந்து கீழே தள்ளி விட்டுட்டான். ஏதோ ஆண்டவன் கருணையால ஒப்பழைச்சுக்கிட்டான். அவனுக்கு சரியான தண்டனை வாங்கி கொடுக்கறத விட்டுட்டு அவன் மேல போட்டிருக்கிற கேஸ வாபஸ் வாங்க சொல்லி என்கிட்ட கம்பல் பண்ணி சைன வாங்கிட்டான். உண்மையா சொல்ற? ஆமா, உண்மையதான் சொல்றேன். எனக்கும் ஒண்ணுமே புரியல. என்னன்னு கேட்டா, என் வயத்துல வளர்ற குழந்தைக்கு அப்பா தேவை? நாளைக்கு நாலு பேர் என் பிள்ளைய தப்பா பேசக்கூடாது, அது இதுன்னு எதோ சொல்றான். அதுக்கு அவங்க அப்பா வேற சப்போர்ட். அகிலா, ஒரு விதத்துல பார்த்தா அவ சொல்றதுலயும் நியாயம் இருக்கு. என்னடி நியாயம்? இல்ல என்ன நியாயம்? இந்த மாதிரி பொம்பளைங்க இருக்கிறதுனாலதான் ஆம்பளைங்க தப்பு பண்ணிட்டு ஜாலியா வெளியே சுத்திட்டு இருக்காங்க. இல்ல அகிலா, சில இழப்புகள் நம்மள உடனே பாதிக்காது. சந்தர்ப்ப சூழ்நிலை வந்த அப்புறம்தான் அதனோட அருமை நமக்கு தெரியும். அதுக்கப்புறம் நம்ம நினைச்சாலும் அது நம்ம கிடைக்காது. இந்த விஷயத்துல அவ முந்திக்கிட்டா. தீபிகா? இல்ல, நான் என் வாழ்க்கை பத்தி சொன்னேன். இல்ல தீபிகா, புரிய வச்சிருக்க. கவிதா, ஏன் உன் கண்ணு கலங்கியிருக்க? ஏய், என்ன ஜீவா அகிலாவை பத்தி யோசிச்சுட்டு இருக்கிறேன். உனக்கு ஒண்ணு தெரியுமா? எப்பவும் பக்கத்துலயே இருக்கிறவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசாம இருந்தாதான் அவங்க மனசளவுல பிரிஞ்சிட்டாங்கன்னு அர்த்தம். ஆனா அதே ரெண்டு பேரு தள்ளி தள்ளி போனாங்கன்னா மனசளவுல இன்னும் நெருக்கமா தான் இருக்காங்கன்னு அர்த்தம். அதனால நீ கவலையே படாத, ஜீவாவும் அகிலாவும் நிச்சயமா ஒண்ணு சேர்ந்துருவாங்க. நான் ஜீவாவையும் அகிலாவையும் நினைச்சு கலங்கல. அவளோட நாட்களை எண்ணிட்டு இருக்கிற தீபிகாவை நினைச்சது கவலையா இருக்கு. அவ இந்த நிலைமையில இருக்கான்னு கேள்விப்பட்ட பிறமும் உங்களுக்கு எந்த வருத்தமும் ஏற்படலையா? எப்படி கவிதா, ஃபீலிங்ஸ்ல ரெண்டு வகை இருக்கு. ஏதோ தெரிஞ்சவங்களுக்கு, தள்ளி இருக்கிறவங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னு கேள்விப்பட்டா நமக்கு வர்றதுக்கு பேரு அனுதாபம்.
அதே நம்மளோட ஒருத்தரோட ஒருத்தரா வாழ்க்கையில வாழ்ந்துட்டு இருக்கவங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னு கேள்விப்பட்டா வருது வருத்தம். வருத்தம் ஏற்பட்டாதான் மனசு அடிச்சுக்கும், கண்ணு கலங்கும். ஆனா அனுதாபம் ஏற்பட்டா ஐயோ பாவன் மட்டும்தான் தோணும். எனக்கு தீபிகா மேல இருக்கிறது வெறும் அனுதாபம் மட்டும்தான். உங்க மனச கல்லாக்கிட்டு பேசுறீங்களா இல்ல உங்க மனசே கல்லுதானா? ஆமா கல்லுதான். தீபிகா விஷயத்துல என்னோட மனசு கல்லுதான். எனக்கு அவளுக்கு முழுசா உறவு விட்டு போன பிறகு நான் எதுக்காக அவளுக்கு இறக்கப்படணும்? முழுசா உறவு விட்டு போகலங்க. இதோ மீனாட்சி ரூபத்துல இன்னும் கொஞ்சம் மிச்சம் இருக்கு. உங்களுக்கு வேணா தீபிகா சட்டப்படி விவாகரத்தை பண்ண பொண்டாட்டி இருக்கலாம். ஆனா அவ இவளை 10 மாசம் சுமந்து பெத்த தாய். ஒருவேளை தீபிகாவுக்கு ஏதாவது தப்பான முடிவு ஏற்பட்டதுன்னா அதுக்கப்புறம் இவளோட எதிர்காலம் என்ன? அதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன? முழுச மீனாட்சி அவங்க கூடவே வச்சுக்கலாம்ல. அதை நினைச்சு தானே சந்தோஷப்படுறீங்க? கஷ்டத்துல நஷ்டத்தை மட்டும்தான் பாப்பாங்க, ஆனா கஷ்டத்துல லாபத்தை பாக்குற ஒரே ஆள் நீங்கதான். நாம எதிரிகளை எதிரிகளாவே பார்க்க கூடாது. சில சமயங்கள்ல மனுஷத்தன்மையோட நடந்துக்கணும். தீபிகா பழைப்பாளா இல்ல சாவாளாங்கிறது இல்ல முக்கியம் இப்போ. ஆனா அது வரைக்கும் அவ குழந்தை மீனாட்சி அவ கூட இருக்கணும். அதனால மீனாட்சி நான் அவளுக்கு முழுசா விட்டு தேடவும் கூடாது, ஏங்கவும் கூடாது. தீபிகா வாழ்க்கையை தான் தொலைச்சிட்டா பைத்தியக்காரே. வாரிசையும் தொலைச்சிடக்கூடாது. நாம குழந்தைய அவளுக்கு முழுசா விட்டு கொடுத்துருவோம். தரையில படுத்திருக்க, சாப்பிட்டுட்டு பெட்ல போய் பாடு. எழுந்திரி. விடுக்கா, எனக்கு சோறு வேண்டாம். உனக்கு உடம்பு சரியில்லைல்ல, அப்படிலாம் சொல்லக்கூடாது. எழுந்திரி. எனக்கு சோறு வேண்டாம்க்கா, இப்பெல்லாம் எனக்கு சோறு இறங்கவே மாட்டேங்குது. இத பாரு, நேரத்துக்கு சாப்பிட்டு உடம்ப பாத்துக்கிட்டாதான் மாத்திரை போட முடியும். சாப்பிடுமா? எழுந்திரி மெதுவா. நான் ஊட்டி விடவா?
நானும் ஒன்ன மாதிரி துளசி மாதிரி நிறைய படிச்சிருந்தேனா அண்ணாச்சி கிட்ட எடுபடியா வேலை செஞ்சிருக்க தேவையில்ல. ஆண்டவ கெட்டவன் நிறைய நாள் இந்த உலகத்துல வாழக்கூடாதுன்னு நினைச்சுதான் எனக்கு இந்த நோயை கொடுத்துட்டு போல இருக்கு. பேசாதரா, ஜீவ பாப்பாவை எப்படி நான் இப்போ என் இடுப்புல தூக்கி வச்சு வளர்க்கிறேனோ அந்த மாதிரி தானே உன்னும் வளர்த்தேன். நம்ம வீட்டுல விவரம் தெரிஞ்ச குழந்தைனா நீதான். ஆனா நீ நடத்த கேட்ட உன் உடம்பையும் கெடுத்துக்கிட்ட. அக்கா நான் முன்னாடி உன் அப்பாவே நினைச்சக்கா, ஆனா நீ முட்டாள்க்கா. என்னடா பெரிய மனுஷன் மாதிரி பேசுற? நானும் வளர்ந்துட்டல்ல, எனக்கும் சில யோசனை இருக்கதான் செய்யும். உங்க மாமனாருக்காக நீங்க கழுத்து போட்டு கொடுத்துட்டு ஜீவாத்த கூட சண்டை போட்டு நீங்க பிரிஞ்சீங்கல்ல, அப்ப நான் உன்ன அப்பாவே நினைச்சேன்க்கா. ஆனா எப்போ நீ சிண்டாஸ் மாமா இந்த வீட்டுக்குள்ள சேர்த்தியோ அப்பயே நீ முட்டாளாயிட்டக்கா. இன்னும் சிண்டாஸ் மாமாக்கும் அண்ணாச்சிக்கும் தொடர்பு இருக்குக்கா, அவங்க ரெண்டு பேரும் க்ளோஸா பழங்கினதை என் கண்ணால பார்த்தேன். என்னடா சிந்தாசி பேசுறான்னு தப்பா எடுத்துக்காத, சொல்ல வேண்டியது என் கடமை, அதான் சொன்னேன். நீங்க பேப்பர்ல எழுதி கொடுக்கறது, வாய் மூலமா எச்சரிக்கை விடுறது, இதெல்லாம் அவன் ஒன்றும் பண்ணாது. அவனுக்கு பவர் ஜாஸ்தி. நீ சொல்றத நம்பவே முடியல மட்டும். சிந்தாஸ் மாமா இப்படிலாம் பண்ண மாட்டாரா? அவரு தெரிஞ்சிட்டாரா? நீ எதுக்காக அங்க போன? அது சிண்டாஸ் மாமா மேல எனக்கு சந்தேகமா இருந்ததா, அதனால அவரை ஃபாலோ பண்ணிட்டே போனேனா, அப்பதான்க்கா இவங்க ரெண்டு பேரும் க்ளோஸா போனதுல நான் பார்த்தேன். என்ன நம்புக்க, நான் போய் சொல்ல மாட்டேங்க்கா. என் மேல சத்தியமா சொல்றக்க, அம்மா மேல கூட சத்தியமா சொல்றக்க, குழந்தை ஜீவ மேல கூட சத்தியமா சொல்றக்க. என்ன நம்புக்க, நான் போய் சொல்ல மாட்டேக்க. என் உயிரை காப்பாத்திருக்கல்ல மாமாவோட அப்பாதுக்க, சொல்றத கேளுக்க. எனக்கு நீ தாக்க முக்கியம். என்னடா தண்ணி வைக்கலையா? ஒரு நிமிஷம் இரு. ஐயோ முத்து, தண்ணி குடி. கொஞ்சம் கூட அறிவே இல்ல கிளா. ராஸ்கல், இவன் என்ன காரியம் பண்ணா தெரியுமா? அண்ணாச்சிட்டு கள்ளச்சாராயம் வாங்கிட்டு போய் ராசர் பாடல கல்லா இருக்கும். இப்ப அண்ணாச்சிட்டு கமிஷன் வாங்குறது நானே என் கண்ணால பார்த்தேன். இந்த நாயை வீட்டுக்குள்ள சேர்க்காதா, அது எப்போ கடிச்சிருக்குன்னு தெரியாது. போதும், நிறுத்த. யாரு யாரு சொல்லணும்னு வியவஸ்தையே இல்லாம போயிடுச்சு. நீதான் இன்னும் அந்த அண்ணாச்சி கூட பழகிட்டு இருக்காது, எனக்கு தெரியாதுன்னு நினைச்சிட்டு இருக்கேன்ல. அவன் எப்ப சொல்லுவானோ அப்ப என்ன தீர்த்து கட்டிடுவேன். அப்படிதானே சொல்லு, ஏன் பேச மாட்டேங்கிற? அந்த விஷத்தை நம்புற, இந்த விசுவாசத்தை நம்ப மாட்டியா? ஓ விசுவாசம் எங்க இருக்குன்னு எனக்கு நல்லா தெரியும். இன்னும் நீ அந்த அண்ணாச்சி கூட பழகிட்டு இருக்கேன்னு எனக்கு நல்லா தெரியும். இது பாரு, ஒரு விஷயத்த நல்லா தெரிஞ்சுக்கோ. உன்னால மானம் கெட்டு நான் சாக வேண்டி வந்துச்சு. நான் விஷம் குடிச்சு தற்கொலை செஞ்சுக்குவேன். என் சாவுக்கு நீதான் காரணம்னு எழுதி வச்சுட்டு செத்துருவேன்.
வெளியே போ, முதல்ல வெளியே போ.